ஹாய் மீபாஸ் நெக்கின் ஜனவரி 2 நம்ம வீட்டு பொண்ணு சீரியல் என்னாச்சும் சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீனாட்சியோட ஃபேமிலி எல்லாருமே கோயிலில் வந்து கண்ணை கட்டி விளையாண்டுட்டு இருக்காங்களா. அப்போ மீனாட்சி வந்து கார்த்தி பிடிச்சிடுறாரு, ஸ்லிப்பாகி கீழே விழ போகிறாங்க. அப்போ வந்து தூக்கி அவர் வந்து தாங்கி பிடிச்சிக்கிறாரு, எல்லாருமா பார்த்து சிரிக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பவித்ரா வர, நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. இப்போ தான் அப்பா என்னை ஏற்றுக்கிட்டாரில்லாமா, நான் எப்போ வேணாலும் வீட்டுக்கு வரலாம், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசிட்டு கோயிலேருந்து கிளம்புறாங்க. இங்கே நாங்கள் தானே வேணி அவங்க வந்து முரளியை வந்து மீட் பண்ணி அவரை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. அவர் வந்து சண்டை போடுறாரு, இங்கே பாரு என்னை தவிர நீ வேறு யாரையே கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, அதையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி திட்டிட்டு கிளம்பிடுறாரு. இங்கே வீட்டுக்கு வரும்போது வீட்டிலே காயத்ரி உட்காந்துருக்காங்க. வரும்போதே கார்த்தி வந்து ஏதோ வேலையாக இருக்கு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. கார்த்தி மட்டும் அங்கே இல்லை, வீட்டில் எல்லாருமே இங்கே வீட்டுக்கு வரும்போது காயத்ரி மீனாட்சியோட வீட்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்தோன்னே அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாங்க. அப்போ உடனே மீனாட்சி போய், நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்க அப்படின்னா, உன்ட்ட பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன், நீ என்ன முடிவு பண்ணியிருக்கேன், நான் தான் சொன்னேன்ல நான் ஃபாரின் கிளம்புறேன்னு, நீயும் பேசாமல் என் கூட வந்துடணுன்னே. மீனாட்சி என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் நீங்கள் புருஷன் பிள்ளைகளெல்லாம் இங்கே விட்டுட்டு போன மாதிரி நானும் என் குடும்பத்தை விட்டுட்டு வரணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னே, இந்த குடும்பத்து கூட தான் நீ இன்னும் இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னோடனே மீனாட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம்மா இதுதான் என் குடும்பம், இவங்க கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னோடனே அவங்க என்ன சொல்கிறாங்களோ, உனக்கு கார்த்தி வேணாம், நீ ஏன் கூட வந்துடு, நான் உனக்கு வேறு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்றாங்க. மீனாட்சிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது, உங்களுக்குலாம் அசிங்கமாக என்னை கூட்டிகிட்டு போய் இன்னொரு கல்யாணம் வைக்க போகிறேன் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறீங்க, ஒழுங்காக நீங்களே வெளியில் போகிறீங்களா இல்லை நான் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க. அதோடு என்னுடைய எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.